வணக்கம் மாணவர்களே, நாம் இதுவரை மூன்று பாடங்கள் படித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் படிக்க போகிற பாடம் பாடம் நான்கு, நானும் நாங்களும். நானும் நாங்களும், நானும்னா என்ன? இப்பொழுது இப்போ உங்களிடம் யாராவது வந்து நீ என்ன படிக்கிறாய் அப்படின்னு கேட்டா என்ன செய்வீங்க, என்ன சொல்வீங்க? நான் இரண்டாம் வகுப்பு படிக்கின்றேன் அப்படி சொல்லுவீங்க. நான் அதாவது உங்களை பற்றி சொல்லுவது. அடுத்தது பாருங்க, நாங்களும். நாங்கள் இப்போ நீங்க எல்லாம் ஆசிரியர் உங்களிடம் கேட்கிறேன், இன்னைக்கு எல்லாம் எங்க போனீங்க? நீங்க லீவ்ல சுற்றிலாம் பார்த்தீங்களா? எங்கெல்லாம் சுற்றி பார்த்தீங்க அப்படி சொல்லும்போது நான் சுற்றி பார்த்தேன்னு சொல்லுவீங்களா? இல்லை, நாங்கள் எல்லாம் அங்கே போனோம் ஆசிரியர். நாங்கள் என்னுடைய தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன சொல்வீங்க? நாங்கள். நாங்கள்னா உங்க குடும்பம், அதாவது உன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள். அப்படி நீங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் சேர்த்து சொல்லும்போது என்ன சொல்வீங்க? நாங்கள். நாங்கள்லாம் அங்க போனோம் ஆசிரியர் அப்படி சொல்லுவீங்க இல்லையா? இப்போ உன்னை பற்றி மட்டும் சொல்லும்போது நான் இதை செய்தேன், நான் இரண்டாம் வகுப்பு படிக்கின்றேன், நான் இதை வரைந்தேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா நாங்கள் சொல்லும்பொழுது நம்ம எல்லாரையும் சேர்த்து நம்ம சொல்லும்பொழுது என்ன சொல்வீங்க? உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் சொல்லும்பொழுது நாங்கள் சொல்லுவீங்க. இந்த பாடத்துல நானும் நாங்களும் யாரை பற்றி படிக்க போகிறோம் என்றால், நம்ம கடந்த வகுப்பில் யாரை பற்றி படித்தோம்? மல்லி என்ற சிறுமியை பற்றி படித்தோம் இல்லையா? இந்த பாடத்தில் எழில், எழில் ஒரு சிறுவன், அவனை பற்றி நாம் படிக்க போகிறோம். இந்த தம்பி பெயர் தான் எனது எழில். எழில் பாருங்க, அவங்க அம்மா, அவங்க பாப்பா, எழிலோட தாத்தா, எழிலோட பாட்டி, எழிலோட அப்பா, இது எழிலோட நண்பர்கள். இப்போ எழில வந்து பாருங்க, அவங்க அம்மா எப்படி கூப்பிடுவாங்களாம்? எழில்மா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். இப்போ உங்க அவங்க வீட்டுல உனக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ உங்க அம்மா என்ன செல்லமா கூப்பிடுவாங்க இல்லையா? எழில்மா. இவங்க அம்மா எப்படி அவனை எழில்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க? உங்க வீட்லயும் உங்களை செல்லமா கூப்பிடுவாங்க இல்லையா? அவங்க பாப்பா வந்து அவனை எப்படி கூப்பிடுவாங்க? தங்கை, அதாவது அவனுடைய தங்கை வந்து எப்படி கூப்பிடுவான்? அண்ணா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் எழில. அதே போல தாத்தா வந்து பாருங்க, எழில் தம்பி அப்படி கூப்பிடுவாங்க. தாத்தா எப்படி கூப்பிடுறாங்க? எழில் தம்பி அப்படி கூப்பிடுவாங்களாம். பாட்டி பாருங்க, எழில் கண்ணு அப்படி கூப்பிடுவாங்களாம். உங்க வீட்டுல எல்லாம் பாட்டி இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு செல்லமா என்ன சொல்லுவாங்க? கண்ணு வாப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதே போலதான் இந்த எழில வந்து பாட்டி என்ன சொல்லுவாங்களாம்? எழில் கண்ணு அப்படி சொல்லுவாங்களாம். அவங்க அப்பா எப்படி கூப்பிடுவாங்களாம்? எழில் குட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். எப்படி? எழில் குட்டி அப்படின்னு. அவங்க நண்பர்கள்லாம் எப்படி கூப்பிடுவாங்களா? எழிலா, எழிலா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் சரிங்களா? இப்படி அவங்கெல்லாம் எழில அழைப்பார்கள். ஒவ்வொருவரும் எப்படி எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். இங்க பாருங்க, என் பெயர், இது வந்து எழில் வந்து அவனை பற்றி சொல்கிறது. என் பெயர் எழில், இவர்கள் எல்லாரும் என்னை இப்படிதான் அழைப்பார்கள். சொன்னேன் இல்லையா ஆசிரியர் எப்படி அழைப்பார்கள்னு? சொன்னேன் இல்லையா, அவங்க அம்மா எப்படி சொன்னாங்க? எழில்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க. பாப்பா என்ன சொன்னா? அண்ணா. பாட்டி என்ன சொன்னாங்க? எழில் கண்ணு. தாத்தா எழில் தம்பி. நண்பர்கள் எழிலா அப்படின்னு. அவங்க அப்பா எப்படி அவனை சொல்லுவாங்க? எழில் குட்டி அப்படின்னு சொல்லி அழைப்பார்களாம். இவர்களை பற்றி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்போ அவங்க ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை பற்றி என்ன செய்ய போறாங்க? எழில் சொல்ல போறாங்க. முதலில் எழில் யாரை பற்றி சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? முதலில் பாருங்கள் என்ன சொல்றான்னு பார்க்கலாமா? அம்மா எதையும் பொறுமையுடன் கேட்பார். எதையும் முதலில் அம்மாவிடம்தான் சொல்வேன். எழில் பாருங்க, எதையும் யார்கிட்டதான் முதல்ல சொல்வானா? அவங்க அம்மாவிடம்தான் எழில் சொல்வாங்களாம். அப்புறம் பாருங்க, அம்மா கிட்ட எதை சொன்னாலும் அம்மா எப்படி கேட்பாங்களாம்? பொறுமையா கேட்பாங்களாம். உங்க வீட்லயும் நீங்க ஸ்கூல் பள்ளிக்கு வரும்போதெல்லாம் ஸ்கூல்ல எது நடந்தாலும் என்ன செய்வீங்க? உடனே பள்ளி முடிந்து வீட்டுக்கு போன பிறகு என்ன சொல்வீங்க? பள்ளியில என்னென்ன நடந்தது, ஆசிரியர் என்னென்ன சொன்னாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட என்னென்ன பேசுனீங்க, நண்பர்களோட அதெல்லாம் என்ன போய் யார்கிட்ட சொல்வீங்க? போனோடனே அம்மா கிட்ட, அம்மா அம்மா இப்படி நடந்ததுமா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்வீங்க? சொல்வீங்க இல்லையா? அதே போலதான் இந்த எழில் என்ன செய்வாங்களாம்? அவங்க அம்மா கிட்ட எல்லாவற்றையும் சொல்லுவாங்களாம். முதல்ல அவங்க அம்மா கிட்டதான் சொல்லுவாங்களாம். அதே போல அவங்க அம்மாவும் என்ன செய்வாங்க?
பொறுமையோட கேட்பாங்களா? உங்க அம்மாவும் அப்படிதானே பொறுமையோட கேட்பாங்க இல்லையா? அதன் பிறகு பாருங்கள், எலியனோட அப்பா, அப்பா என்ன செய்வாங்களாம்? அப்பா எனக்கு நிறைய கதைகள் சொல்வார், அவற்றில் எல்லாம் நான் தான் கதை தலைவன். எலியனோட அப்பா என்ன செய்வாங்களாம்? தினமும் அவனுக்கு நிறைய கதைகள் சொல்லுவாங்களாம். கதைகள் சொல்லும் பொழுது அந்த கதையில தலைவன் பாத்திரம் அதுல யார வச்சிருப்பாங்களாம்? எழில் தான் அதுல கதை தலைவனா வச்சு கதைய சொல்லுவாங்களாம். எழில் கதைய அவங்க அப்பா கிட்ட நிறைய கதைகள்லாம் என்ன செய்வாங்களாம்? கேட்பாங்களாம். அவங்க அப்பா நிறைய கதைகள் சொல்லுவாங்களாம். அம்மா என்ன சொல்லுவாங்க? அம்மா எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க? பொறுமையோட கேட்பாங்க. எல்லாவற்றையும் எழில் யார்கிட்ட முதல்ல சொல்றான்? அவங்க அம்மாவிடம் தான் முதலில் சொல்வானா. அப்பா என்ன செய்யறாங்க? அப்பா அவனுக்கு நிறைய கதைகள் சொல்லுவாங்களாம். அதுல கதை தலைவன் யார் தான்? எழில் தான் இல்லையா? அடுத்தது பாருங்க, தாத்தாவுடன் வெளியில் செல்வது எனக்கு பிடிக்கும். எழில் பாருங்க, யாரோட வெளியே செல்வானா? தாத்தாவோட வெளியே செல்வானா? அடிக்கடி செல்வேன், தாத்தாவோட வெளியில அடிக்கடி செல்வானா எழில். அடுத்தது பாருங்க, பாட்டி, பாட்டி பாருங்க, எழிலோட பாட்டி, பாட்டி நன்றாக பாடுவார், நானும் அவரோடு சேர்ந்து பாடுவேன். பாட்டி என்ன செய்வாங்களாம்? எழிலோட பாட்டி நன்றாக பாடுவாங்களாம். எழிலும் அந்த பாட்டியோட சேர்ந்து என்ன செய்வாங்களாம்? பாடுவாங்களாம். சரிங்களா? இப்ப யார பற்றி எல்லாம் எழில் சொல்லியிருக்காங்க? அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி சொல்லிட்டாங்க இல்லையா. அடுத்தது பாருங்க, அவருடைய தங்கை, குட்டி தங்கை இருக்காங்க இல்லையா. நான் செய்வதையே குட்டி தங்கையும் செய்து காட்டுவாள், பார்க்க சிரிப்பாக இருக்கும். இங்க பாருங்க, இந்த எழில் செய்த எல்லாவற்றையும் என்ன செய்வாங்களா? அவங்க குட்டி தங்கையும் அதே மாதிரியே செய்வானாம். அதை பார்க்கறதுக்கு எழிலுக்கு சிரிப்பா இருக்குமா? இப்ப உங்க வீட்டுல எல்லாம் குட்டி பாப்பா இருந்ததுன்னா பாருங்க, நீங்க என்ன செய்றீங்களோ அதே மாதிரி என்ன செய்வோம் அந்த குட்டி பாப்பா செய்வாங்க. அதே போலதான் இந்த எழிலோட குட்டி தங்க, அந்த எழில் பாருங்க படிக்கிற மாதிரி புக்கை எடுத்தாங்கன்னா புத்தகத்தை, அதே மாதிரி அவங்க குட்டி தங்க என்ன செய்வாங்களாம்? எடுத்து படிப்பாங்களாம். அதை பார்க்க எழிலுக்கு சிரிப்பா இருக்குமா? அடுத்தது பாருங்க மாணவர்களே, எழிலுக்கு உறவினர்கள் எப்போது வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். உறவினர்கள் எழிலோட வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவனுக்கு எப்படி இருக்குமா? மகிழ்ச்சியா இருக்குமா எழிலுக்கு? உங்களுக்கும் அப்படிதான், அவங்க வீட்டுக்கு உறவினர்கள் வந்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதே போல எழிலுக்கு அவங்க வீட்டுக்கு உறவினர்கள் வந்தா, ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்தா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அதன் பிறகு பாருங்க, எழில் என்ன சொல்கிறான்? எனக்கு நண்பர்களுடன் கால்பந்து விளையாட பிடிக்கும். என்ன சொல்றாங்க எழில்? அவனுடைய நண்பர்களோட அவனுக்கு கால்பந்து விளையாடுவது, கால்பந்து விளையாட்டுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா, நண்பர்களோட விளையாடுவது. பாத்தீங்களா எழில் எப்படி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க? அவங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அதன் பிறகு குட்டி தங்கை, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாத்தையும் என்ன சொன்னாங்க எழில்? சொன்னாங்க இல்லையா எப்படி எப்படி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா மற்றும் மற்றவர்களை பற்றி கூறினான் இல்லையாவா? இப்ப அடுத்தது பாருங்க, யாரை பற்றி சொல்கிறார்கள் எழில்? இது என் செல்ல நாய்க்குட்டி. அவங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருக்குதான், அவனுடைய நாய்க்குட்டி எப்போதும் என்னையே சுற்றி சுற்றி வரும், இது என்னை எப்படி அழைக்கும் தெரியுமா? நாய்க்குட்டி எப்படி என்ன அழைக்கும் தெரியுமா அப்படின்னு எழுதி கேக்குறாங்க. என்ன அழைக்குமா? லொல், எல்லா நாயும் என்ன செய்யும்? லொல் சொல்லும் இல்லையா? அதே தான் எழில் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அவனுடைய செல்ல நாய்க்குட்டியாம், அவனை எப்படி அழைக்குமா? லொல் லொல் அழைக்குமா. அதன் பிறகு பாருங்க, மகிழ்ச்சி, நான் நண்பர்களுடன் விளையாடும் போதும் உறவினர்களுடன் இருக்கும் போதும் மகிழ்ச்சியாய் இருப்பேன். எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாய் இருப்பதா சொல்றாங்க எழில்? நண்பர்களுடன் விளையாடும் போதும் உறவினர்களுடன் இருக்கும் போதும் எப்படி இருக்குமா எழிலுக்கு? மகிழ்ச்சியா இருப்பாங்களாம். நீங்கள் எப்போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்?
நீங்கள் எப்படி, நீங்க எப்படியெல்லாம் மகிழ்ச்சியா இருப்பீங்க? எப்போதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருப்பீங்க? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கும் அப்படிதான் இல்லையா? உங்க வீட்டுக்கு உறவினர்கள், உங்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு வந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் இல்லையா? ஏன்னா உறவினர்களோட சந்தோஷமா என்ன செய்வீங்க, விளையாடுவீங்க, வெளியே போவீங்க, சுற்றி பார்க்கிற இடத்துக்கெல்லாம் போவாங்க. அப்புறம் உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க இல்லையா உறவினர்கள். அதனால உங்களுக்கு அதெல்லாம் ஒரு சந்தோஷம். அதன் பிறகு உங்களுடைய நண்பர்களுடன் விளையாடுவது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதே போலதான் எலிலும் என்ன செய்யறாங்க, அவங்கள பற்றி இந்த பாடத்துல சொல்றாங்க. சரியா மாணவர்களே, இப்பொழுது நாம் படித்து பழகுக, இதை படிப்போமா? எழில் பார்த்தோம் இல்லையா, அவர்களை யார யாரால பற்றியெல்லாம் சொன்னாங்கன்னு. இந்த பாடத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த பயிற்சி வினாக்களுக்கு நீங்களே என்ன செய்யலாம், விடைய சொல்லலாம். இப்போ நம்ம இதை படிக்க போகிறோம். போ ரு மை யு ட இன், பொறுமையுடன். கே இட் பா இர், கேட்பார், பொறுமையுடன் கேட்பார். எழில் யாரை பற்றி சொன்னாங்க பொறுமையுடன் கேட்பார்னு? அவங்க அம்மா எது சொன்னாலும் என்ன செய்வாங்க, பொறுமையுடன் கேட்பான்னு சொன்னாங்க இல்லையா. அடுத்தது பாருங்க, நா இன் ரா க இப், நன்றாக பா டு வா இர், பாடுவார். யார் நன்றாக பாடுவார்? அவங்க பாட்டி இல்லையா. சே இ து, செய்து. கா இட் டு வா இல், காட்டுவாள், செய்து காட்டுவாள். யார் எழில மாதிரி செய்து காட்டுவாங்க? அவளுடைய குட்டி தங்கை இல்லையா. அவன் என்ன செய்யறானோ அதே மாதிரி என்ன செய்வாங்க, அவங்க குட்டி தங்கை செய்து காட்டுவாங்க இல்லையா. அடுத்தது பாருங்க, வி லை யா ட இப், விளையாட. பி டி இப் கு இம், விளையாட பிடிக்கும். எழிலுக்கு என்ன விளையாட பிடிக்கும்? கால்பந்து. யாரோட விளையாடுவான்? அவனுடைய நண்பர்களுடன் விளையாடுவது அவனுக்கு என்னது, கால்பந்து விளையாடுவது பிடிக்கும் இல்லையா. அடுத்தது பாருங்க, சே இல் ல, செல்ல. நா இ இக் கு இட் டி, நாய்க்குட்டி, செல்ல நாய்க்குட்டி, செல்ல நாய்க்குட்டி. அவங்க வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருந்தது இல்லையா, செல்ல நாய்க்குட்டி எலிலோடது. இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், பெரிய வார்த்தைகளா இருக்குன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, படிக்காம இருக்கக்கூடாது. இங்கே எழுத்து கூட்டி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு உங்களுக்கு பாடத்துலையும் பின்னாடி கொடுத்துருக்கிறத நீங்க என்ன செய்யணும், படித்து பழக வேண்டும். சரியா மாணவர்களே, அடுத்தது எழுதி பழகுக. இதை வந்து நீங்க எழுதி பழக வேண்டும் வீட்டில். க தை க இல், கதைகள். யார் கதை சொல்லுவா எழுதிருக்கு? யாரு, அவங்க அப்பா கதை சொல்லுவாங்க இல்லையா. அடுத்தது பாருங்க, க தை இத், கதை. த லை வா இன், தலைவன், கதை தலைவன். எழிலோட அப்பா கதை சொல்லும் பொழுது யாரை கதை தலைவனா சொல்லுவாங்க? எழில வைத்துதான் சொல்லுவாங்க இல்லையா. அவன்தான் அந்த கதையில ஒரு கேரக்டரா வச்சு என்ன செய்வாங்க, கதை சொல்லுவாங்கன்னு சொன்ன இல்லையா ஆசிரியர். அடுத்தது பாருங்க, நா இ இக், நாய். கு இட் டி, நாய்க்குட்டி. ஊ ர வி ந இர், உறவினர். த இங் கை, தங்கை. தங்கைனா என்னது, உங்களுக்குலாம் குட்டி தங்கை இருந்தா தங்கச்சி சொல்வீங்க இல்லையா, தங்கை, சிஸ்டர், அதான் தங்கை. உறவினர்னா ரிலேஷன், சரிங்களா. நண்பர்கள், நா இன் பா இர் க இல், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குலாம் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, நண்பர்கள். அடிக்கடி, ஆ டி இக் க டி, அடிக்கடி. வெளியில் யாரோட அடிக்கடி வெளியே போனான்? அவங்க தாத்தாவோட வெளியே போவாங்க இல்லையா, அடிக்கடி. பா ட இல், பாடல். யார் பாடல் பாடுவது அவனுக்கு பிடிக்கும், யார் நன்றாக பாடுவாங்க? எழிலோட பாட்டி இல்லையா. அடுத்தது பாருங்க, பொருத்தமான குறியீடுக. சரி என்றால் டிக், சரி இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், போடணும். தவறு என்றால் இந்த மாதிரி இந்த சிம்பிள் போடணும், சரிங்களா. படிக்கலாமா? ஆசிரியர் உங்களுக்கு எழிலோட கதையை சொன்ன இல்லையா, இதை நான் ஆசிரியர் சொல்லும் போது நீங்க சரியா தவறான்னு சொல்லணும். எழில் எதையும் தன் நண்பர்களிடம்தான் முதலில் கூறுவான். எழில் முதலில் யாருடன் எதை சொல்லுவான்,
அவங்க நண்பர்களிடம் சொல்லுவான், இல்ல யாரிடம், அம்மாவிடம் தான் சொல்லுவான் இல்லையா. அடுத்தது பாருங்க, அதனால இது தவறு, அம்மாவிடம் தான் சொல்லுவான், நண்பர்களிடம் அவன் சொல்ல மாட்டான் இல்லையா. எலி வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது, எலி வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது, சரியா தவறா? சரி, எலி வீட்டில் நாய்க்குட்டி இருக்கு இல்லையா. அடுத்தது பாருங்கள், எழிலுக்கு கால்பந்து விளையாட தெரியும், எழிலுக்கு கால்பந்து விளையாட தெரியுமா? ஆமா, அவனுக்கு கால்பந்துனா பிடிக்கும் இல்லையா, அவன் நண்பர்களோட விளையாடுவான். அடுத்தது பாருங்க, எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான், எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவானா? இல்லை, யாரோட சேர்ந்து பாடுவான், பாட்டியோட தானே, அவங்க பாட்டிக்கு தான் நன்றாக பாடுவாங்க இல்லையா. எழில் தாத்தாவோட வெளியே தான் போவாங்க இல்லையா, சுத்தி பாக்குறது, அடிக்கடி அவங்க தாத்தாவோட வெளியே தான் போவாங்க இல்லையா. அப்போ இது என்னது, தவறு. வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் எழில் மகிழ்ச்சி அடைவான், வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் எழில் என்ன செய்வான், சந்தோஷமா இருப்பானா இல்லையா? மகிழ்ச்சினா சந்தோஷம், சந்தோஷம் அடைவான். அப்போ இது என்னது, சரி. சரியா மாணவர்களே, அடுத்தது பார்ப்போம். பொறுத்துக, எழிலின் அம்மா, எழிலின் அம்மா. இங்க பாருங்க, விடைகள் இங்க இருக்கு, இதுல எது பொருத்தமான விடையும் நம்ம இப்போ இந்த ஒன்றுக்கு நேரான விடையை நீங்க என்ன செய்யணும், நம்ம கரெக்டா எந்த விடை ரைட்டோ அதுக்கு நேரா நீங்க ஒன்று போட வேண்டும். இப்ப பாருங்க, எழிலின் அம்மா எதையும் பொறுமையாக கேட்பார். எழிலோட அம்மா என்ன செய்வாங்க, எதையும் என்ன செய்வாங்க, பொறுமையாக கேட்பார் இல்லையா, ஒன்று. அடுத்தது பாருங்க, எழிலின் அப்பா, எழிலின் அப்பா என்ன செய்வாங்க எழிலுக்கு, கதைகள் கூறுவாங்க இல்லையா, கதைகள் கூறுவார். அப்போ இது செகண்ட் ஒன்க்கு செகண்ட், அதாவது இரண்டு. அடுத்தது மூன்றாவது பாருங்க, எழிலின் தாத்தா, எழிலின் தாத்தா என்ன செய்வாங்க, அவனை எங்க கூட்டிட்டு போவாங்க, வெளியில் அழைத்து செல்வார். அப்போ மூன்று, வெளியில் அழைத்து செல்வார். நான்காவது பாருங்க, எழிலின் பாட்டி, எழிலின் பாட்டி என்ன செய்வாங்க, நன்றாக பாடுவார். எழிலின் பாட்டி என்ன செய்வாங்க, நன்றாக பாடுவார். எழிலின் தங்கை, எழிலை போலவே செய்து காட்டுவாள். ஐந்தாவது நேராகவே கொடுத்திருக்காங்க இல்லையா, எழிலின் தங்கை எழிலை போலவே செய்து காட்டுவாள். உங்களுக்கு நல்லா படிக்க தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிடலாம், நீங்க நல்லா கதையும் கவனிச்சு நல்லா உங்களுக்கு எழுத்தை கூட்டி படிக்க தெரிஞ்சுட்டா நீங்களே என்ன செஞ்சிடலாம், இந்த பொறுத்துக சரியா தவறா எல்லாம் நீங்க செய்து விடலாம். சரியா மாணவர்களே, அடுத்ததாக பார்ப்போம். வாய்மொழியாக விடை தருக, எழிலை பற்றி உனக்கு தெரிந்ததை கூறுக. எழிலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. எழிலுக்கு அவன் எதையினாலும் யார்கிட்ட தான் முதல்ல சொல்லுவான், அவங்க அம்மாவிடம் சொல்லுவான். அவங்க அம்மா அதை என்ன செய்வாங்க, பொறுமையோட கேட்பாங்க. அதன் பிறகு எழிலுக்கு அவங்க அப்பா என்ன செய்வாங்க, கதை சொல்வாங்க இல்லையா. அப்புறம் எழிலுக்கு வெளியே போறது ரொம்ப பிடிக்கும். யாரோட அடிக்கடி வெளியே போவாங்க, தாத்தாவோட வெளியே போவாங்க. அப்புறம் அவங்களோட பாட்டி என்ன செய்வாங்க, எழிலோட பாட்டி நன்றாக பாடுவாங்க, அவங்க பாட்டியோட என்ன செய்வான், சேர்ந்து பாடுவாங்க. அதே போல எழிலோட குட்டி தங்கை அவன் செய்வது போல என்ன செய்வாங்க, செய்வாங்க. அப்புறம் எழிலுக்கு அவனுடைய உறவினர்கள் வீட்டுக்கு வந்தா அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவனுடைய நண்பர்களுடன் கால்பந்து விளையாடுவது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். இப்போ எழிலோட வீட்டில் ஒரு செல்ல நாய்க்குட்டி இருக்கிறது, அது எப்பொழுதும் எழிலையே என்ன சேர்ந்து வரும், சுற்றி வரும். இவைகள் எழிலை பற்றி தெரிந்தது இல்லையா நமக்கு, உங்களுக்கும் தெரியும் இல்லையா. இப்பொழுது ஆசிரியர் உங்களுக்கு இந்த கதைகளை சொல்லியிருக்கிறேன், எழிலை பற்றி இப்போ உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சரியா மாணவர்களே, அடுத்ததாக பாருங்க, உடை எழுதுக, படிப்போமா. எழிலை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள், எழிலை எவ்வாறெல்லாம் அவங்க அம்மா பாட்டி தாத்தா அவங்க அப்பா அவனை அழைத்தார்கள் அல்லவா. எழில்மா, எழில்மா, எழிலா, எழில் குட்டி, எழில் தம்பி, இன்னும் நிறையா நம்ம இருக்கு இல்லையா. அதில் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதை நீங்கள் என்ன செய்துக்கலாம், எழுதிக்கலாம். நான் எழுதுனா போதும் சரியா மாணவர்களே. இப்போ பாருங்கள், எழில்மா, எழில்மான்னு யார் சொல்வது, அவங்க அம்மா எழில்மான்னு கூப்பிட்டாங்க. எழிலா அப்படின்னு யார் சொல்லுவாங்க, அவருடைய நண்பர்கள். எழில் குட்டி, எழில் குட்டின்னு யார் சொல்வது, அவங்க அப்பா சொன்னாங்க. எழில் தம்பி அப்படின்னு யார் சொல்வாங்க, அவருடைய தாத்தா. இவ்வாறாக எழிலை அழைத்தார்கள் அல்லவா.
எழில் யாருடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான்? எழில் யாருடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான் சொல்லுங்க பார்க்கலாம். விடை, விஜய். விடை, எழில் பாட்டி உடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான். எழில் யாருடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான்? எழில் பாட்டி உடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான். சரியா மாணவர்களே? அடுத்தது, இவர்களை இப்படி அழைத்தால் பிடிக்காது, இப்படி அழைத்தால் பிடிக்கும். இப்ப பாருங்க, இவர்களை இப்படி அழைத்தால் இவங்களுக்கு என்ன செய்யாதான்? இங்க பாருங்க, கருப்பி. இந்த பறவை பார்த்து கருப்பி அப்படின்னு அழைத்தா பிடிக்குமா? பிடிக்காது இல்லையா. அடுத்தது பாருங்க, குண்டு பூசணிக்கா அப்படின்னு சொன்னா பிடிக்குமா? குண்டா இருக்கவங்கள பார்த்து குண்டு பூசணிக்கா அப்படின்னு நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, ஏளனமா அவங்களுக்கு பிடிக்காததை என்ன செய்யக்கூடாது, நம்ம மற்றவங்க மனது வேதனைப்படுற மாதிரி கேலி செய்யற மாதிரி என்ன செய்யக்கூடாது, யாரையும் நம்ம பேசக்கூடாது சரியா. இங்க பாருங்க, ஆந்தை முட்டை கண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லலாமா கேலி செய்யற மாதிரி? இப்படி அழைப்பது சரியா? இப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது யாரையும் நம்ம. உங்க வீட்டுல கூட நீங்க யாரையாவது உங்க தம்பியோ அண்ணனையோ அக்காவையோ தங்கச்சியோ அப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா இனிமே அப்படி என்ன செய்யக்கூடாது, யாரையும் கேலி கிண்டலா என்ன செய்யக்கூடாது, அப்படி அழைக்க கூடாது சரியா மாணவர்களே? எப்படிலாம் நீங்க கூப்பிடலாம், எப்படி அழைத்தால் பிடிக்கும் உங்களுக்கு? இங்க பாருங்க, பட்டுக்குட்டி. நீங்க உங்க தம்பி தங்கச்சிய பட்டுக்குட்டி இங்க வாமா அப்படின்னு சொல்லி பாருங்க, உங்க தம்பி தங்கச்சி எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரிதான் நீங்க சொல்லணும் சரியா, சொல்வீங்களா? அடுத்தது பாருங்க, செல்லக்குட்டி. செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லுங்க, இன்னும் சந்தோஷம். நம்ம அண்ணன் அழகா நம்மளை சொல்றாங்களே, நம்ம தம்பி அழகா நம்மளை கூப்பிடுறாங்களே அப்படின்னு சந்தோஷமா இருக்கும் இல்லையா. அழகா அழகா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. பிறரை கேலி செய்யும் வகையில் அழைப்பது சரியா? தவறு, அது ரொம்ப தவறான விஷயம் சரியா மாணவர்களே? யாரையும் கேலி செய்து என்ன செய்யக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. அவர்களை கேலி செய்யற மாதிரி அவங்களை பெயர்கள் வைத்து என்ன செய்யக்கூடாது, சொல்லவும் கூடாது சரிங்களா. உங்களை எப்படி எல்லாம் அழைப்பாங்க உங்க வீட்டுல? உங்க அப்பா அம்மா எல்லாம் செல்லமா கூப்பிடுவாங்களா? குட்டி தம்பி. நீங்க பாயா இருந்தா குட்டி தம்பி, கேர்ளா இருந்தா பாப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்களே, செல்ல குட்டி பட்டுக்குட்டி அப்படிலாம் அவங்களை கூப்பிட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இதோ இது மாதிரி கருப்பி, குண்டு பூசணிக்கா, முட்டைக்கண்ணு அப்படின்னு சொன்னா யாருக்குமே என்ன செய்யாது, நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், பிடிக்குமா? பிடிக்காது. அதனால நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது, அதனால் நாம் யாரையும் கேலி செய்யக்கூடாது, கிண்டலாக அவர்களை பெயரை வைத்து என்ன செய்யக்கூடாது, கூப்பிட கூடாது மாணவர்களே சரியா. அடுத்தது பாருங்கள், உறவு முறையை அறிந்து அழைப்பேன். உறவு முறை அதாவது ரிலேஷன்ஷிப். இப்போ நீங்க யாரெல்லாம் எப்படி கூப்பிடுவீங்க உங்க வீட்டுல? இப்போ பாருங்க, முதலில் அம்மாவின் அக்கா. அம்மாவின் அக்கா, அம்மாவுடைய அக்காவை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? பெரியம்மா, பெரியம்மான்னு கூப்பிடுவீங்க இல்லையா. அடுத்தது பாருங்கள், அம்மாவின் தங்கை. அம்மாவின் தங்கை எப்படி கூப்பிடுவீங்க? சித்தி. சித்தி, சித்தி, பெரியம்மா. பெரியம்மா, பெரியம்மா. இது வீட்டுல நீங்க பழகிருக்கீங்க இல்லையா, அம்மாவுடைய அக்காவை எப்படி கூப்பிடுவீங்க, பெரியம்மா. அம்மாவின் தங்கை சித்தி சரியா மாணவர்களே? இந்த உறவு முறையெல்லாம் உங்களுக்கு தெரியணும், அதற்காக தான் உங்களுக்கு பாடத்துல வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, அடுத்தது அப்பாவின் தம்பி. அப்பாவின் தம்பிய என்ன சொல்வீங்க, சித்தப்பா. அப்பாவின் அண்ணன் யாரு, பெரியப்பா இல்லையா. தம்பி என்ன சொல்வீங்க, சித்தப்பா. சி இத்த இப்பா, சித்தப்பா. பெரியப்பா, பே ரி யா இப்பா, பெரியப்பா. அடுத்தது பாருங்கள், அம்மாவின் அண்ணன். அம்மாவின் தம்பி. அம்மாவின் அண்ணனையும் தம்பியும் எப்படி நம்ம கூப்பிடுவோம்? அம்மாவின் அண்ணனா இருந்தா அது என்ன சொல்வீங்க, பெரிய மாமான்னு சொல்வீங்க இல்லையா. பெரிய மாமா, மாமா மாமான்னு கூப்பிடுவீங்க இல்லையா. அது வந்து அண்ணனா பெரிய மாமாவா இருந்தா பெரிய மாமா, அம்மாவுடைய தம்பியா இருந்தா சின்ன மாமா. எழுத்து கூட்டலாமா, பெரிய, பெரிய மாமா, மாமா, பெரிய மாமா. சின்ன மாமா, சின்ன மாமா. அடுத்தது பாருங்கள், அப்பாவின் அக்கா. அப்பாவின் அக்கா, அப்பாவின் தங்கை. இப்ப அப்பாவின் அக்காவை
எப்படி கூப்பிடுவீங்க, தங்கை எப்படி கூப்பிடுவீங்க? அவங்க பெரியவங்களா இருந்தா, அதாவது அக்காவா இருந்தா பெரிய அத்தை, தங்கையா இருந்தா சின்னவங்களா இருந்தா சின்ன அத்தை, அதாவது பெரிய பெரிய அத்தை, அத்தை சின்ன அத்தை, சின்ன அத்தை. சரியா மாணவர்களே, அடுத்தது பாருங்கள். இதெல்லாம் உறவு முறை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டியது, எழுத தெரியணும் இந்த உறவு முறைகள் எல்லாம் உங்களுக்கு. என்னை பற்றி இப்ப பாருங்க, எழில் வந்து அவனை பற்றிங்க சொல்லியிருக்காங்க. என் பெயர் ஆகா எழில், என் அம்மா பெயர், அவனுடைய அம்மா பெயர் என்னது, கவி அரசி. என் அப்பா பெயர், எழிலோட அப்பா பெயர் என்னது, அமுதன். எனது ஊர், எழிலோட ஊர் என்னது, கோவூர். அலைபேசி எண், அவங்களுடைய அலைபேசி என்னது கொடுத்துருக்காங்க. அதே போல நீங்க என்ன செய்யணும், என்னை பற்றி இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய புகைப்படம், உங்களுடைய போட்டோவை என்ன செய்யணும், ஒட்டணும். உங்களை பற்றி நீங்க இங்க எழுதணும். என் பெயர், உங்களுடைய பெயர், அம்மா பெயர், அப்பா பெயர், எனது ஊர், அலைபேசி எண். உங்களுக்கு உங்களுடைய பெயர், அம்மா பெயர், அப்பா பெயர், ஊர் பெயர் எல்லாம் தமிழ்ல என்ன செய்யணும், எழுத தெரியணும் எல்லாருக்கும். சரியா மாணவர்களே, உங்களுடைய புத்தகத்தில் ஆசிரியர் இதுவரை நடத்தியதை நீங்கள் புத்தகத்தில் எழுதி உங்களுடைய ஆசிரியர் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிவிட வேண்டும். உங்களுக்கு இன்றைக்குரிய வீட்டு பாடம் இதை நீங்க என்ன செய்யணும், எழுதணும். என்னென்னலாம் ஆசிரியர் புத்தகத்தில் எழுத வேண்டியதுன்னு கொடுத்துருக்கேனோ அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், எழுதி ஆசிரியருடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்ப வேண்டும். அதுதான் உங்களுக்கு இன்றைக்குரிய வீட்டு பாடம். சரியா மாணவர்களே, அடுத்தது பாருங்க. நீ விரும்பும் விலங்கு பறவையை வரைக, அதை எப்படி அழைப்பாய், எழுதுக. என்னது பாருங்க, விலங்கு, ஏதாவது உங்களுக்கு விலங்கு இல்லைன்னா பறவை, அது எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை என்ன செய்யணும், நீங்க உங்களுக்கு பிடித்த விலங்கு பறவை வரைந்து அந்த விலங்க பறவையை நீங்க எப்படி கூப்பிடுவீங்களோ அதனுடைய பெயர் என்ன செய்யணும், நீங்க இந்த வட்டத்துல என்ன செய்யணும், எழுதணும். சரியா மாணவர்களே, நீங்கள் ஆசிரியர் நடத்திய நானும் நாங்களும் இந்த பாடத்தை நீங்கள் வாய்விட்டு ஒரு முறை படியுங்கள். சரிங்களா, ஒவ்வொரு எழுத்தாக, அதாவது எழுத்து கூட்டி நீங்கள் படித்து விடுங்கள் முதலில். பிறகு அந்த பயிற்சி வினாக்கள் இருக்கு இல்லையா, சரியா தவறா பொறுத்துக, பக்கமெண் 29, அதன் பிறகு பக்கமெண் 30, உறவு முறைகளை எப்படி அழைப்பீர்கள், அம்மாவின் அக்கா தங்கை எப்படி அழைப்பீர்கள் என்று ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தேன் அல்லவா, பக்கமெண் 30, அதையும் நீங்கள் எழுதிவிடுங்கள். என்னை பற்றி, அதாவது உங்களுடைய படைத்தை ஒற்றி ஒட்டி உங்களை பற்றி நீங்கள் எழுத வேண்டும். அதன் பிறகு விலங்கு பறவை ஒன்று வரைந்து அதை நீங்கள் எப்படி அழைப்பீர்கள் என்பதை நீங்கள் அந்த வட்டத்திற்குள் எழுதி பக்கமே 31. அதை செய்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இதை வீட்டு பாடமாக செய்து ஆசிரியருடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் எழுதியதை கண்டிப்பாக எழுதி அனுப்புங்கள். சரியா மாணவர்களே, நன்றி மாணவர்களே.